ஓகே சார், எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கார்ட்டூன் ரொம்பவே பிடிக்கும் மக்களே. சின்ன வயசுலேருந்து இந்த ட்ரெயின் கார்ட்டூன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் மக்களே ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. என்ன பண்ணுவேன் நானாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போய் பார்த்துட்டு ஜாலியாக அதில் போய் ரைட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த மிஸ்டர் தாமஸ் அண்ட் இன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன தான் இந்த வீட்டில் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மிஸ்டர் அண்ட் தாமஸோட கிட்ட வந்து நம்ம வாங்கி இன்றைக்கி நம்ம வீட்டிலே ட்ரெயின் ஓட போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் வித்துட்டு இருந்துச்சு. எங்கள் மட்டும் ப்ளீஸ்மா வாங்கி கூட அப்படிங்கிறதுக்கு செருப்பாலடி இப்போ பப்ளு எனக்கு தெரிஞ்சால் என்னாகும்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அப்படி என்னாச்சு பப்ளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை மக்களே. ஒரு நாள் நாங்களெல்லாம் ஃபேமிலியாக ட்ரெயினில் டூர் போயிட்டுருக்குள்ள ஒரு இந்திக்கார பையபிள் என்ன பண்ணிவிட்டான், வெத்தரபாக்க போட்டு பப்ளு வாயில் துப்பி விட்டான். அதுலேருந்து அவனுக்கு ட்ரெயின்னாலே பார்த்தீங்கன்னா ஆகாது. எங்கள் வீட்டில் எந்த ட்ரெயின் படம் வேணாலும் தூக்கி உடச்சு போடுவான் டிவியை, ஏதாவது ட்ரெயின் பொம்மை வாங்கிட்டு இருந்தால் கூட புட்டு நொறுக்கி விடுவான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபேவரட் அந்த மிஸ்டர் தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கிட்டை வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன். ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் கிட்டு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒன்று என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் தாமஸோட இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக் செட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ராக்கு, சும்மா ரவுண்டில் அடித்து ஸ்டண்ட்லாம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் கூட ஸ்டண்ட்லாம் பண்ணுமா அப்படின்னு எனக்கு இந்த கிட்டு மூலியமாக தான் தெரிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெயின் டாஸ்க்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ஃபுல்லாக நம்ம தான் ரெடி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட சாலிடாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கூட ஆயிரும். அவ்வளோ கஷ்டம் மக்களே இது. நீங்கள் பட் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒர்க்கை. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராக் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாம்சனோட இன்ஜின். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக்கை தான் செட் பண்ணும், அதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ராக் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ ட்ராக்கை வந்து நம்ம லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது டாஸ்க்னா இங்கேருந்து இப்படி மேலே போகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்துருக்கான். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து மூணாவது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐ மீன் இந்த ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு, இங்கேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாலம் போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாலத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம எதுவுமே கிடையாது, அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அப்படியே ஒரு பாலத்தை போட்டுவிட்டிங்கன்னா அந்த பாலம் ரெடி ஆயிரும், ரொம்பவே ஈஸி தான். ஸோ அடுத்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ட்ராக்கையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒர்க்கு. பட் இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டண்ட் பண்ணுற ரவுண்டு ரிங்கு, ஸோ இதை நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணல. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் கலராக. அதை நம்ம கரெக்டாக கலரை சூஸ் பண்ணி எப்படி சொல்கிற கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும், எல்லாம் ட்ராக் மாறி போயிடும். ஸோ நம்ம எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் மக்களே ஃபைனலாக. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ட்ரான் ஷாட் காமிக்கிறாங்க பாருங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள் அந்த ரிங்கு, அடுத்தது இப்படி போய் அப்படியே வளைஞ்செலாம் வர மாதிரிலாம் இருக்குது. ஒரு ட்ரெயின் இப்படிலாம் பண்ணுமா ஸ்டண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணு மக்களே. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்குள்ளே விட போகிறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பாருங்களேன், செமையாக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா செல்லு போகணும்ல. ஸோ அதனால் செல்லை போட்டு ட்ரெயினை ஆன் பண்ணால் உண்மையான ட்ரெயினில் சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, கீ அதே மாதிரியே உண்மையான சவுண்டும் வருது. சரி ஓகே ரைட், இப்போ நம்ம மிஸ்டர் தாப்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கில் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாரு, அலர் ரெடியாக இருங்க வாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேரம் அந்த பாலத்தை தாண்டி சொயின்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிங்குக்குள்ளே தான் மக்களே போகுது. ஸோ ரெண்டாவது பாலத்தையும் தாம்சன் தாண்டிட்டாரு. ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ஸாவோட ரிங்குக்குள்ளே தான் போகுது. ஏறிடுமான்னு கேட்டிங்கன்னா எப்படியோ ஒரு ரிங்கில் ஏறி வந்துட்டார் நம்ம தாம்சன். ஸோ ரெண்டாவது ரிங்லையும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு ஏறி. ஸோ அடுத்தது இன்னொரு டேஞ்சர் இங்கே பாருங்கள். ஸோ ஐயோ ஷட் வேற மாதிரி கே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தாம்சன் வந்து இந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு கடந்து. ஸோ இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இது வந்து ரொட்டேட் ஆகுது, எப்படி இது உருவாமலே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து சக்கரம் கிடையாது மக்களே, ஓகேங்களா. ஸோ சக்கரம் மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்கான் தவிர இதில் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்கானுங்க அடியில். ஸோ அந்த லாக் ஆனதுனால தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் சுற்றுறது தான், ஓகேங்களா. அதனால தான் இது உழுவாமல் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாலியாக விளாண்டு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம பப்ளு வாயம் வரத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் பேக் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பப்ளு வாயன் அந்த ட்ரெயின் சவுண்டு கேட்டதோடனே, டேய் நம்ம வீட்டில் ட்ரெயினா, இருக்கவே கூடாது, தப்பாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கன் எடுத்து சும்மா விட்டா போருங்க. பட பட்ட 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 பட்டன்னு அந்த ட்ரெயின் ட்ராக் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக செட் பண்ண எல்லாத்தையும் நொறுக்கி விட்டா மக்கள் இந்த பண்ணி பயபில்ல ஷிட் சே. அவனை அப்புறம் நான் கவனிச்சிக்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.